வணக்கம். ஸ்ரீ பக்த சஞ்சனக சாருக்கரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம். சாருக்கர் என்று சொல்லப்படும் குலத்திலே தோன்றியவர் ஸ்ரீ சஞ்சனகர். இவர் தமது குலத்திற்கு ஏற்ப புலால் விற்கும் தொழிலை செய்து வந்தார். புலால் விற்பதனை தொழிலாக கொண்டாலும் பகவான் கிருஷ்ணரிடம் தீரா பக்தி கொண்டிருந்தார். ஒருமுறை அடியார் ஒருவர் இவரது கடைக்கு யாசகத்திற்கு வந்தார். வந்தவர் தராசு தட்டுகளின் பக்கத்தில் வைத்திருக்கும் எடைக்கற்களை பார்த்தார். அதில் ஓர் எடைக்கல் சால கிராமம் போன்ற உருவத்தை கொண்டிருப்பதை கண்டார். அடியாரின் உள்ளம் பூரித்தது. சஞ்சனகர் அடியாருக்கு பணம் கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட அடியார், அன்பரே, உம்மை போன்ற தர்ம பிரபுக்களின் தவத்தாலும் தானத்தாலும் தான் நாட்டில் மும்மாறி பொழிகிறது என்று தமது எண்ணத்தை கூறினார். சுவாமி, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இருந்தாலும் அடியேனின் ஒரு சிறு விண்ணப்பம், தூய்மையான சால கிராமத்தை புலால் நிறுத்தும் படிக்கல்லாக பயன்படுத்த தெய்வ நிந்தனைக்குரிய செயலாகும். அதனால் அந்த சால கிராமத்தை பூஜைக்காக எனக்கு கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறினார். அடியாரின் மொழி கேட்ட சாருக்கர் சால கிராம பெருமாளை பக்தியோடு அடியாரிடம் கொடுத்து விட்டார். அதை வாங்கி கொண்டு அடியார் தமது பூஜை அறையில் ஒரு பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் அடியார் கனவில் பகவான் கிருஷ்ணர் தோன்றி, சாருக்கரிடம் இருந்து எதற்காக என்னை கொண்டு வந்தாய்? எம்மை திரும்பவும் அவரிடம் சேர்த்துவிடு என்று கூறினார். கனவு கலைந்து எழுந்த அடியார் நேராக சாருக்கரிடம் சென்று சால கிராம பெருமாளை ஒப்படைத்தார். சாருக்கர் சால கிராமத்தை இரு கைகளாலும் வாங்கி கண்களிலே ஒற்றி கொண்டார். ஆனந்த கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். இவ்வாறு பக்தி செலுத்திய அன்பர் சால கிராமத்தை எடைக்கல்லாக பயன்படுத்தாமல் தொழுவதற்காக பூஜை அறையில் வைத்தார். காலையிலும் மாலையிலும் அபிஷேகம் செய்து ஆராதித்து வந்தார். ஒரு நாள் யாத்திரை செல்ல முடிவு செய்து பண்டரி யாத்திரை செல்கிறார் சாருக்கர். வழியெல்லாம் பண்டரிநாதா பண்டரிநாதா என கூறி அலறுவார். விட்டல் விட்டல் என்று பஜனை செய்வார். கண்ணீர் பெருகுவார். அந்த காலத்தில் எந்த வாகன வசதிகளும் கிடையாது. சாருக்கர் பஜனை செய்து கொண்டு நடந்து போகிறார். பகல் முழுவதும் நடப்பார். பொழுது போன பிறகு ஊரில் பிச்சை எடுத்து உண்டு சத்திரங்களில் தங்கி பஜனை செய்வார். ஒரு நாள் ஒரு நகரத்தில் தங்கினார். இரவில் வேறு இட இன்மையால் ஒரு தனவந்தர் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார். இரவு ஒரு மணி. நகரம் இருள் சூழ்ந்திருந்தது. ஒளி அடங்கியிருந்தது. அந்த வீட்டு பெண் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். சாருக்கரை கண்டாள். அவர் மீது மையல் கொண்டாள். அவர் அருகே சென்று, தாங்கள் பூலோக மன்மதரை போல காட்சி தருகிறீரே, தாங்கள் யார் என்று கேட்டாள். அம்மா வணக்கம், நான் ஒரு யாத்திரிகன். என் பெயர் சாருக்கன். நான் பண்டரிபுரம் போகின்றேன் என்றார். அந்த பெண்மணி இவரிடம், என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட உத்தமரே, தாங்கள் என் இதய ராஜா. இந்த வினாடி முதல் தாங்கள் என் இன்னுயிர் கணவர் என அவரை ஆசையுடன் நெருங்கினாள். அம்மா, இந்த உலகம் கடுகளவு, பாவத்தால் வரும் துன்பம் மலையளவு, நான் மனதினாலும் மாதரை தீண்டாதவன் என்றார் சாருக்கர். தாங்கள் உங்களுடைய கணவருடன் வாழ்வதுதான் கண்ணியம், கற்பு நெறியில் நிற்பதுதான் புண்ணியம் என கூறுகிறார். அவள் வெறி பிடித்தவளை போல ஓடி கொடுவாளை எடுத்து அயர்ந்து தூங்குகின்ற கணவனுடைய தலையை வெட்டி எறிந்தாள். என் உயிரினும் இனிய உத்தமரே, என் கணவரை கொன்றுவிட்டேன், இனி நீர்தான் என் கணவர் என்று கூறி அருகில் வந்தாள். இந்த கொடுஞ்செயலை கண்டு சாருக்கர் நடுநடுங்கினார். ஐயோ, கணவரை கொன்ற இவள் ஒரு பெண்ணா பூதமா பேயா என்று எண்ணி சென்னையை விட்டு குதித்து ஓடினார். நான்கு தெரு கூடும் இடத்தில் நின்று அப்பெண் ஓவென்று கதறி ஓலமிட்டாள். அங்கு உறங்கி இருந்தவர்கள் கூடினார்கள். பெரியோர்களே, இந்த பாவி எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தான். நான் கதவை திறந்து வெளியே வந்தேன். என் கணவரை வெட்டி விட்டு என்னை கற்பழிக்க என்னை துரத்தி வந்தான் என்று கூறி கதறி எழுதாள். ஊர்க்காரர்கள் சாருக்கரை பிடித்து அடித்து துன்புறுத்தினர். காவல்துறையினர் அவரை சிறையில் அடைத்தார்கள். பொழுது விடுந்த பின் அவ்வூர் சிற்றரசன் வழக்கை விசாரித்தான். எல்லாம் பாண்டுரங்கன் அறிவான். நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என நடந்ததை உள்ளபடி சொன்னார். குற்றம் புரிந்தவன் ஒப்புக்கொள்வானா என்று எல்லோரும் சொன்னார்கள். சாருக்கருடைய கரங்களை துண்டிக்குமாறு அரசன் ஆணையிட்டான். சாருக்கருடைய இரு கரங்களும் துண்டிக்கப்பட்டன. குற்றம் செய்யாத குணம் பெருங்குன்றான அவர் துடிதுடித்தார். பின்னர் எங்கும் தங்காமல் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார். அன்றிரவில் கோவில் அர்ச்சகர்கள் அறங்காவலர்கள் தக்கார்களின் கனவில் பண்டரிநாதர் தோன்றி
தோன்றி நமது பரம பக்தனான சாருக்கன் வருகிறான். கோவில் மேலும் குடை சுருட்டி பூரண கும்பம் வைத்து உபசரித்து அழைத்து வாருங்கள் என்று பணித்தருளினார். எல்லோரும் வந்து சாருக்கருக்கு கோவில் வரிவட்டம் கட்டி கனவில் பாண்டுரங்கன் கூறியதை சொல்லி பேரன்பு காட்டினர். சாருக்கர் இதனை கேட்டு அழுதார். பாண்டுரங்கன் திருவுருவம் முன் நின்றார். கைகள் இல்லாமையால் தொழ முடியவில்லையே என்று கதறினார். அப்பொழுது வெட்டப்பட்ட கைகள் இரண்டும் விட்டலன் அருளால் முளைத்தது. தேவதேவா, அன்று அரசன் என் கரங்களை வெட்டுமாறு ஆணையிட்டானே, அப்பொழுது இவன் குற்றமற்றவன் என்று அசரீதியாகவாது ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே. அன்று என்னை கை நழுவ விட்டீரே, இது நியாயமா? இதுதான் உன் கருணையா? இது தர்மமா? நான் இப்பிறவியில் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. அப்பொழுது விட்டலன் பிரசனமாகி அவரை தேற்றி பாண்டுரங்கன் கூறினார். அன்பனே, அழாதே. அவரவர் வினைகளை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும். அன்று ஒரு நாள் குளக்கரையில் ஓர் அந்தனர் காயத்ரி மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். பசுவை வெட்ட வந்த ஒருவன் பசு ஓடி போன வழியை கேட்டவுடன் இரு கரங்களையும் நீட்டி அது போன பக்கத்தை காட்டினாய். புலையன் அவ்வழியே சென்று பூலோக காமதேனுவாகிய பசுவை கொன்றுவிட்டான். நீதான் அந்த காயத்ரி ஜபம் செய்த அந்தனர். பசுவின் கொலைக்கு காரணமான உனது இரு கரங்களும் வெட்டப்பட்டன. கொலையுண்ட பசுதான் அப்பெண் தனவந்தனின் மனைவி. பசுவை கொலை செய்த புலையன்தான் அவளுடைய கணவன். ஆகையால் இவை அனைத்தும் பிறப்பில் செய்த தீவினையால் வந்தவை என்று கூறினார். பிறகு சாருக்கர் காலமெல்லாம் பண்டரிபுரத்திலேயே தங்கி நாம ஜபம் செய்து இறுதியில் வைகுண்டம் சென்றடைந்தார். இத்துடன் ஸ்ரீ பக்த சஞ்சனக சாருக்கரின் அற்புத வரலாறு முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ரசிக முராரியின் அற்புத வரலாற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.